குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே நம்மள நிறைய பேருக்கு அப்பா குளிக்கணுமா, இது ஒரு பெரிய வேலையாச்சு. முக்கியமாக ஆண்கள் சில பேர் வந்து குளிக்கிறதை வந்து தவிர்த்துக்கிட்டே போவாங்க, அவ்வளோ சோம்பேறித்தனம் படுவாங்க. ஆனால் உடலுறவு வைத்த பின்பு குளிக்கணுமா, இல்லை உடலுறவு வந்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஒரு பதிவில் முக்கியமாக நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய பேர் வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, உடலுறவு வைத்த உடனே குளிக்கணுமா, அதற்கான தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு இந்த பதிவில் காத்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம இந்த ஒரு பதிவை வந்துட்டு கடைசி வரைக்கும் கேட்டா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். ஸோ உடலுறவு வைத்த உடனே சில பேர் வந்து என்ன செய்வாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, அது வந்து தவறு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ உடலுறவு வைத்த உடனே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உடனே போய் வந்து குளிச்சிருவாங்க. முக்கியமா பெண்கள் உடனே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. ரொம்ப சில ஆண்கள் தான் அவங்களும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க உடலுறவு வைத்த உடனே, அதுவும் தவறு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ இது ரெண்டுமே தவறு அப்படின்னா என்னதான் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு பதிவில் நீங்க கேட்க போறீங்க. ஸோ உடலுறவு வைத்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களோட பிரைவேட் பார்ட்ஸை நீங்க பிளெயின் வாட்டர்ல முதல்ல வாஷ் பண்ணணும். ஸோ எந்த ஏரியா, அதாவது உடலுறவு வைத்த உடனே அந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க தூங்கணும். உடனே குளிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ ஆனா அந்த இடத்த நீங்க வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக தூங்கணும். ஒருவேளை நீங்க வாஷ் பண்ணாம உடலுறவு வைத்து உடனே அப்படியே நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆண்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ முடிந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உடலுறவு வைத்த உடனே அந்த இடங்களை வந்துட்டு பிளெயின் வாட்டர்ல வந்து ரொம்ப சோப்பெல்லாம் போட்டு தேய்க்காம உள்ள எல்லாம் கைவிட்டு தேய்க்காம பிளெயின் வாட்டரை வைத்து அந்த இடங்களை வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில தான் அதுக்கப்புறம் நீங்க தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே மறுநாள் காலையில நீங்க எழுந்திருச்ச உடனே முதல் வேலை நீங்க செய்ய வேண்டியது குளிக்கணும். ஸோ பெண்களுக்கு நிறைய தெரிஞ்சது கண்டிப்பா தலைக்கு குளிச்சிருவாங்க, ஆண்களும் கண்டிப்பான முறையில குளிக்கணும் அப்படிங்கிறதும் சயின்டிஃபிக்கா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உடலுறவு வைக்கும் போது சில பெண்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதல், ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து உடலுறவு வைத்தும் போது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து உடலுறவு வைத்த உடனே நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்க உடல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் வந்துட்டு அழிஞ்சு போயிடும், அந்த பாக்டீரியாவும் வந்துட்டு வாஷ் அவுட் ஆயிடும் அப்படிங்கிற காரணத்தினால உடலுறவு வைத்த அன்னைக்கு நைட்டு நீங்க வாஷ் பண்ணணும், மறுநாள் காலையில கண்டிப்பான முறையில நீங்க குளிக்கணும். அப்படி குளிச்சா உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் வந்து ஹைஜீனா இருக்கும். ஸோ ஃபர்தரா எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் சரி வரவே வராது. உங்களோட தாம்பத்தியத்துல நீங்க வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த பதிவு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.